லியோ படத்திலிருந்து ஆண்டனி தாஸ் அவர்கள் யாரு அப்படிங்கிற ரிவீல் வீடியோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் சோசியல் மீடியா முழுக்கவே பயங்கரமான வைரலாக போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் புதிய படம்னா லியோ. இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. மேலும் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுலேயே இருக்கு. இந்த படம் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத படத்தோட பூஜை அன்னைக்கே டேட் சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாளை தொடர்ந்து நாரடி அப்படிங்கிற பாடலை வெளியிட்டு இருந்தாங்க. அது பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஆண்டனி தாஸ் யாரு அப்படிங்கிற அறிவிப்பு வரும், 4 மணிக்கு வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல 4 மணிக்கு படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஆண்டனி தாஸ் அப்படிங்கிறது சஞ்சய் தத் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. லியோ படத்துல சஞ்சய் தத் அவர்கள் ஆண்டனி தாஸ் அப்படிங்கிற கேரக்டர் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாவுமே இருக்கு. என்ன அப்படின்னா, நாரடி பாடல்ல தாஸ் அண்ட் கோ அப்படின்னு இருந்துச்சு. அப்ப தாஸ்ங்கிறவர் தான் மிகப்பெரிய ஒரு கை, அவர் தான் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். தாஸ் அண்ட் கோ அப்படிங்கிறது அர்ஜுனோட கம்பெனியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அது அர்ஜுனோடது கிடையாது, சஞ்சய் தத்தோடது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்ப சஞ்சய் தத் அவர்கள் தான் இந்த செயின்ல மிகப்பெரிய ஒரு ஆளோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கு. ஆரம்பத்தில் சஞ்சய் தத் விஜய் அவர்களோட அப்பா கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கேரக்டர் வந்து அப்பா கேரக்டரா இல்ல மெயின் வில்லனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா சோசியல் மீடியால எல்லாம் தொடங்கியிருக்கு. இதை தாண்டி படத்துல விஜய் அவர்கள் அப்ப என்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வெளியிட்டு இருந்ததுல ஒரு பேக்கரி வச்சிருக்காரு, அதுல ஒரு சாதாரண பர்சன் அப்படின்னு காட்டியிருந்தாங்க. நாரடி பாடல்ல ஒரு 80s period 90s period இருக்க மாதிரியான ஒரு விஜயை காட்டியிருந்தாங்க. அப்ப ஒருவேளை இந்த படத்துல 2 விஜய் இருக்காங்களா, இல்ல ஒரே விஜய் தானா? சஞ்சய் தத் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அப்பாவா இல்ல நண்பரா அண்ணனா? விஜய் அவர்கள் இந்த படத்துல வில்லனா இருக்க போறாரா இல்ல ஸ்பை போலீஸ் விக்ரம் சைட் அப்படின்னு வரப்போறாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இப்ப சோசியல் மீடியால எல்லாம் தொடங்கியிருக்கு. LCU சம்பந்தமா எது எப்படியோ சஞ்சய் தத் இந்த லுக்ல ரா அண்ட் ரக்டா இருக்காரு. ரொம்பவே வந்து பார்க்க பயமா இருக்க மாதிரிதான் இருக்கு. இந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பா இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு அளவுல பேசப்படும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே சொல்லியிருந்தாரு. இந்த படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட் வரப்போகுது. ஆனா இப்ப வரைக்கும் படத்தோட மெயின் அப்டேட் ஆனா இது LCUவா இல்லையா அப்படிங்கறத மட்டும் ரொம்பவே ரிவீல் பண்ணாம பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ்ல இது LCU தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப ரிலீஸ் ஆகியிருந்த கிளிம்ஸ்ல கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கழுகை தான் காட்டியிருந்தாங்க. கழுகு அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே சொல்றாங்க விக்ரம் சார், அதாவது கமலஹாசன் சார் தான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு. ஒருவேளை இது LCUக்குள்ள தான் வருதா இல்ல ஸ்டாண்டலோனா வருமா அப்படின்னு மறுபடியும் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அக்டோபர் 19 தான் அதற்கான விடை தெரியும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஸ்டார் காஸ்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பத்தி எழுந்திருக்க மிகப்பெரிய டவுட்ஸ் எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.